உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நீண்டாண்டுகள் கோரிக்கையான வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் பக்கத்தில் வந்து பட்டியல் வெளியேற்றமே விடுதலை அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் வந்து நம்ம ட்ரெண்டிங் பண்ணுறதா இருக்காங்க நம்ம உறவுகள் எல்லாருமே. இதில் நம் ட்விட்டரில் பயணிக்கக்கூடிய அனைத்து தேவேந்திர உலகெல்லாம் சமுதாய உறவுகளும் தவறாமல் இந்த ட்விட்டர் பக்கத்தில் வந்து நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எல்லாருமே கலந்துக்கங்க. அது சம்மந்தமாக டேக் வந்து இதில் பதிவிடுறோம், அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. இதுவரைக்கும் நமக்கு 2 பிரச்சனைகள் இருந்தது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தேவேந்திரோட வேலை அரசாணை, அப்புறம் பட்டியல் வெளியேற்றம். நம்மளோட முதல் கோரிக்கையானது வந்து நமக்கு வென்றுட்டுருக்கிறோம். அடுத்து 2ஆம் கோரிக்கை வந்து இதுதான் வந்து நம்ம சமூகத்துக்கான முக்கியமான கோரிக்கை. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக வென்றெடுக்கணும். அதனால் வந்து தொடர்ந்து நம்மளோட பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து இன்றைக்கி இந்த கொரோனா தொற்று இருப்பதால் வந்து நம்ம வெளியில் எதுவும் போராட்டங்களும் எதுவும் நடத்த முடியாது. முடிந்தளவு இது போன்ற ட்விட்டர் தளங்களில் வந்து நம்மளோட தொடர் போராட்டங்களை வந்து இந்த மத்திய அரசுக்கு மாநில அரசு வந்து வைப்போம். கண்டிப்பாக இந்த பேர அரசாணையை பெற்றுக் கொடுத்த இதே மோடி அரசு வந்து கண்டிப்பாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் வந்து பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுப்பான்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அதற்காக நம்மளால் முடிந்தது ட்விட்டர் பதிவு பயணிக்கக்கூடிய அனைத்து என் தேவேந்திர உலக வேளா சமுதாய உறவுகளும் தவறாமல் ட்விட்டர் பக்கத்தில் கலந்து கொண்டு நாளைக்கு பட்டியல் வெளியேற்றமே விடுதலை என்ற அந்த ஹேஷ்டேக்கை வந்து மறந்துடாமல் ட்ரெண்டிங் பண்ண மறந்துடாதீங்க. அனைவரும் கலந்துக்கங்க அப்படின்றத அன்பான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ட்விட்டர் பயன்படுத்த தெரியாதவங்க எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத வந்து காணொலி வந்து பின்னாடி போட்டு வரேன், முடிஞ்ச மட்டும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி. உறவு அனைவருக்கும் வணக்கம். ட்விட்டர்தளத்தை பயன்படுத்தி எப்படி ட்வீட் போடுது என்பதை பற்றி ஒரு சின்ன காணொலி. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன், பாருங்கள். எனக்கு தெரியாத விஷயம் தான் நீங்களும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம ட்விட்டருக்கு உள்ளே போகலாம். அதாவது ட்விட்டர் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பிரபலமான அரசியல் தலைவர்கள், விளையாட்டுத்துறை வீரர்கள், திரையுலக பிரபலங்கள், தினசரி, வார, மாத நாளிதழ் ஊடகங்கள், அதுக்கடுத்து காட்சி ஊடகங்கள், புதிய தலைமுறை, சன் டிவி, இது மாதிரி டிவி சேனல்ஸ் எல்லாருமே வந்து ட்விட்டர் தளத்தை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தனித்தனி ஐடி இருக்கும். நம்ம ட்விட்டர் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியும். சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஐடி நம்ம டேக் பண்ணால் டைரெக்டாக அவங்களுக்கே அந்த விஷயம் போய் சேரும், அவங்க அதை பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு பேசுபொருளாக மாறும். ஒரு தலைப்பின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ட்வீட்ஸ் நம்ம போட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில், தேசிய அளவில், உலக அளவில் அது ட்ரெண்ட் ஆகும். ட்ரெண்ட் ஆகும்போது அது பலரது கவனத்தை ஈர்க்கும். அதான் இதில் உள்ள விஷயமே. இப்போ நம்ம எப்படி ட்வீட் போடுறோங்க அதில் போய் பார்ப்போம். ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் வச்சுருப்பீங்க. இப்போ ட்விட்டர் ஆப்புக்கு உள்ளே போயிடலாம். உள்ளே போனோடனே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதை நம்ம டச் பண்ணோம்னா நம்ம போட வேண்டிய ட்வீட்டில் வந்து ஃபோட்டோ வச்சு போடுறோம் வந்து தாராளமாக போடலாம். இப்போ அந்த ஃபோட்டோஸ் பாருங்கள், ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறேன். உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே ஏதோ ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எடுக்கிறேன் நான் இந்த ஃபோட்டோ வச்சாச்சு. இவன் நம்ம வந்து எழுத்து எழுதலாம். பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேறும் நாளே எங்களுக்கு சுதந்திர நாள். இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரவுண்டு சிம்பிள் இருக்குது பாருங்கள், கீழே இந்த ப்ளஸ் பக்கத்தில் இந்த ரவுண்டு சிம்பிள் பாருங்கள், ப்ளூ கலராக மாறிக்கிட்டே வரும். வர வர வரனா அதாவது நம்ம எழுதி எழுதுறது இங்கே ப்ளூ கலர் மாறிக்கிட்டே வரும். நீங்கள் போராட்டம் அறம் சார்ந்து தொடர்ந்து நடைபெறும். எழுதி வச்சிங்களா? இப்போ இந்த ப்ளூக்கில் வந்துகிட்டே இருக்குங்களா? இந்த ரவுண்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், சும்மா டைப் பண்ணிட்டு வந்துருங்க. இப்படி வந்துகிட்டே இருக்கா, இந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கா? இப்படி வருதுங்களா? பக்கத்தில் வந்துருச்சுங்களா? பாருங்கள், இன்னும் 13 வார்த்தை, இன்னும் 13 வார்த்தை எழுத முடியும். எழுதியாச்சு, இப்போ 0 வரைக்கும் வந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து வார்த்தை டைப் பண்ணோம்னா இப்படி ரெட் கலராக மாறும்.
அந்த எழுத்து மேலே ரெட் கலராக மாறுச்சுன்னா நம்ம வந்து அந்த அந்த எழுத்துக்களை அழிச்சா தான் நம்ம ட்வீட்டே போட முடியும், ட்வீட் ஆகும் அப்படிங்கிறது காட்டுறதுக்கு தான் அந்த சிம்பிள் வருது. பாருங்கள், இதை நம்ம அழிச்சாச்சு, அழிச்சு ஜீரோ வரைக்கும் வந்துருச்சிங்களா. இப்போ நம்ம ட்வீட் போட்டால் அந்த ட்வீட் ஆயிரும், சரிங்களா. இப்போ இதை நம்ம யாராவது டேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேக் பண்ணலாம், எப்படி சரிங்களா. அந்த ஆகாத வார்த்தை அழிச்சிட்றேன் நமக்கு, அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம அது டைப் பண்ணது அழிச்சிடணும். பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேறும் நாளே எங்களுக்கு சுதந்திர நாள், அதுவரை எங்கள் போராட்டம் அறம் சார்ந்து தொடரும், தொடர்ந்து நடைபெறும். இப்போ நம்ம டேக் பண்ணுறோம், உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் தம்பி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமராஜ் அண்ணன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீடியா டைப் நியூஸ். இப்போ இதில் வந்து யாராவது ஒரு பிரபலமானவங்களை டைப் பண்ணணும் அப்படின்னோம்னா யார் டைப் பண்ணலாம், இப்போ முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் அதுக்கடுத்து எதிர்கட்சித் தலைவர் இவங்களை டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு இன்னும் நமக்கு இன்னும் கேப் இருக்குது, அதாவது இந்த புளு கலர் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, கேப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ஒரு ஹேஷ்டாகில் டைப் பண்ணலாம். ஹேஷ்டாக் டைப் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா இந்த ஆஷம்பட் டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம லாங்குவேஜில் பட்டியல் அப்படின்னு நம்ம பானை அடித்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி இந்த ட்ராக்ல வந்து ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா அந்த ட்ராக் நமக்கு வரும், இதை நம்ம கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் வந்துருச்சிங்களா. நமக்கு இன்னும் கேப் இருக்குது, கேப் மிச்சம் இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இதை ட்வீட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ட்வீட் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ நான் போட ட்வீட் எங்கே இருக்குன்னு போய் அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அதை போட்டதுங்க வந்துருச்சிங்களா, இவ்வளோ தாங்க ட்வீட்டு, அவ்வளோதான். இப்போ சப்போஸ் நான் ஒவ்வொரு ட்வீட்டுக்கு நான் வந்து ஹேஷ்டேக் நான் டைப் பண்ண முடியாது, எடுக்க முடியாது அப்படின்னோம்னா ஒன்றும் தவறு கிடையாதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு சிம்பிள் இருக்கா, சிம்பிள் நம்ம கை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய் சர்ச்சில் போய் ஆஷ் கொடுத்து இப்படி பா இட்டுன்னு போட்டோம்னா முதல்ல இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை நம்ம கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டேக்குக்கு உள்ளே போயிடும், டேக்கு உள்ளே போயிடும். அந்த தலைப்புக்குள்ளே நம்ம ட்வீட் போட்டிருந்தவங்க எல்லாத்தோட பேரும் அதில் வரும், அவங்க ட்வீட் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அதில் ட்வீட் போடுறோம் வச்சுக்கோங்க, நம்ம அதில் ட்வீட் போடுறதா இருந்துச்சுன்னா இந்த வந்துருச்சுங்கிற தலைப்பு இதை நம்ம வந்து கீழே வந்து வச்சுக்கிறோம், வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அடுத்து தேவை எழுதுகிறோம், எழுதிட்டு யாராவது டேக் பண்ணுறோம், டேக் பண்ணுறோம். டேக் பண்ண ட்வீட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக தலைப்புக்குள்ளே நம்மளோட ஐடியா இருந்து அந்த ட்வீட் போயிடும், இவ்வளோ தாங்க ட்வீட்டு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா. தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.